தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டிற்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான கலாநிதி பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். மேலும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறிகாட்டிகளுக்கு அமைவாகவே நாட்டின் அரசு நிர்வாகம் இடம்பெறுகிறது. இதற்கு அப்பால் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட மாட்டாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் நாடு இவ்வாறானது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அரசாங்கம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு மதிப்பு அளித்து அவதானமாகவும் பொறுப்புடனும் செயற்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உள்ளாட்சி சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு முறையான திட்டம் வகுக்கப்பட வேண்டும் எனவும் தற்போதைய அரசு முன்னெடுத்துள்ள பொருளாதார வேலை திட்டத்தின் காரணமாக கடந்த சில மாதங்களாக இருந்த பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவு குறைந்துள்ளன எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இவ்வாறு வீழ்ச்சியடைந்த நாட்டுக்கு ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியத்தை தவிர உலகில் வேறு எந்த நிறுவனமும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி, பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலை திட்டத்திற்கு மாற்று முன்மொழிவுகள் இருப்பின் அவற்றை சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். கண்டி ஜனாதிபதி மாளிகையில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற கண்டி மாவட்ட வர்த்தகர்கள் மற்றும் சட்டத்தரணிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டின் வங்கித்துறையை பாதுகாப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 33வது வங்கி ஊழியர் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். தடைகளை பொருட்படுத்தாது தற்போதைய நிலைமைக்கு அமைவாக வங்கி கட்டமைப்பை முன்னகர்த்துவோம் என்ற தொனிப்பொருளில் தொழில்சார் வங்கி ஊழியர்களின் மாநாடு நடைபெற்றது. இலங்கையின் வங்கித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு புதிதாக விண்ணப்பிக்கும் அனைவரும் தமது திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் முதலுதவி கருத்தரங்கில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அடிப்படை முதலுதவி பற்றிய அறிவு தேவை என்பதாலும் அது குறித்த அறிவு இன்மையாலும் பாதிப்புகள் அதிகமாவதாகவும் அவர் கூறினார். உள்ளாட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்க முற்படாமல் அதனை உரிய காலப்பகுதிக்குள் நடத்துமாறு வலியுறுத்தி எதிரணிகள் சபைக்குள் முன்னெடுத்த போராட்டத்தால் நாடாளுமன்ற அமர்வு இன்று முற்பகல் 9:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் கூடியது. நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானது முதல் தேர்தல் பற்றி எதிரணி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிக்கொண்டே இருந்தனர். தேர்தலை நடத்தாவிட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நில்லாமல் போகக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல சுட்டிக்காட்டினார். விமல் வீரவன்ச உள்ளிட்டவர்களும் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சுதந்திர மக்கள் கூட்டணி என்பவற்றின் உறுப்பினர் சபைக்கு நடுவில் வந்து வேண்டும் வேண்டும் தேர்தல் வேண்டும் என கோஷம் எழுப்பினர். சபாபீடத்தையும் முற்றுகையிட்டு சபை நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தனர். சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வந்துள்ள அரசு ஊழியர்கள் தேர்தல் ஒத்திப்போடப்பட்டால் 3 மாதங்கள் வரை சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாது என்று பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஒத்திப்போடப்பட்டாலும் வேட்புமனு தாக்கல் செய்த தினத்திலிருந்து 3 மாதங்கள் நிறைவேறும் வரை வேட்பாளர் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு 3 மாதங்கள் நிறைவடைந்த பின்னர் அவ்வாறு தேர்தலில் போட்டியிட முன்வந்துள்ள அரசு ஊழியர்கள் மீண்டும் தாம் முன்பு கடமை புரிந்த நிறுவனத்திற்கு சேவைக்காக சமூகமளிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் QR முறைமை எதிர்வரும் 3 மாதங்களின் பின்னர் நீக்கப்படும் என்று மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு கூறினார்.
இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான யோசனை அடுத்த மாதம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் 16 தங்க பவுன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் என்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. கல்வியங்காடு கட்டைப்பிராய் பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற ஆசிரியான வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டிவிட்டு கடந்த இரு நாட்களாக வெளியூர் சென்றிருந்தார். அந்த சமயமே இந்த திருட்டு இடம்பெற்றுள்ளதாக அவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். பதியபெல்ல ரிகிலஸ் ககட பிரதான வீதியில் வேகமாக மகிழுந்தை செலுத்தி பிறந்த 2 மாதங்களேயான 2 நாய்க்குட்டிகளை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் மாத்துருட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேகநபர் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் மனைவி என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் கடந்த 17 தேதி மாலை இடம்பெற்றதுடன் இந்த 2 நாய்க்குட்டிகளும் மகிழுந்தின் முன் மற்றும் பின் சக்கரங்களுக்குள் சிக்கி உயிரிழந்தன. இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை அடுத்து கடந்த 18 தேதி மாத்துரட்ட காவல் நிலையத்தில் விலங்கு நல அமைப்பொன்றினால் முறைப்பாடளிக்கப்பட்டது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டின் அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதத்தில் வீழ்ச்சியடைந்தது. தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் நேற்று வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய கடந்த வருடம் டிசம்பரில் 59.2% இருந்த தேசிய நுகர்வோர் விலை சுட்டின் அடிப்படையிலான பணவீக்கம் ஜனவரியில் 53.2% வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் 20 தேதி நானோய ரதல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 53 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த விபத்தில் பலத்த சேதமடைந்த பேருந்து 1 மாதம் கடந்தும் நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் நானோய பிரதான நகரில் வீதியோரம் காட்சிப் பொருளாக உள்ளது. நுவரெலிய பிரதேச சபைக்குட்பட்ட நானோய நகரம் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூடுதலாக விரும்பும் நகரமாகும். நுவரெலிய பகுதிக்கான புகையிரத சேவையின் மத்திய நிலையமாகவும் நானோய நகரம் காணப்படுவதால் இயற்கை காட்சிகளை புகைப்படம் எடுப்பது போல கையடக்க தொலைபேசியிலும் கேமரா மூலமும் பேருந்தை படம் பிடித்து செல்கின்றனர். அத்துடன் வீதியோரம் அகற்றப்படாமல் இருக்கும் பேருந்தினால் ஏனைய வாகன சாரதிகளிடையே விபத்து பீதியை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோட்டல்களில் மற்றும் உணவகங்களில் பணியாற்றும் உணவு கையாளுபவர்களுக்கு பயிற்சியின் பின்னர் சான்றிதழ் வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் திலக் ஸ்ரீவர்தன தெரிவித்தார். பாவனைக்கு தகுதியற்ற உணவை தயாரிக்கும் இடங்களை கண்டறியவும் அங்கு பணிபுரியும் நபர்களின் தூய்மை குறித்து ஆராய்வதற்காகவும் தற்போது உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவி பெறாவிட்டால் எதிர்காலத்தில் எரிபொருளின்றி 12 மணி நேர மின்வெட்டுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கண்டி மாவட்ட வர்த்தகர்கள் மற்றும் சட்டத்தரணிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். கொழும்பில் தனியார் பல்கலைக்கழக மாணவன் ஒருவரின் சடலம் தான் தங்கியிருந்த அறையில் மின்விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். கிரிவத்துட்டுவ பிரதேசத்தில் வசிக்கும் 22 வயதுடைய மாணவனே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்தார். பொரளை பிரதேசத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் யுவதி ஒருவருடன் உறவில் ஈடுபட்டிருந்ததாகவும் அதனை அந்த யுவதி சில காரணங்களால் தடுத்து நிறுத்தியதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்தது. அவிசவலை வெவில கட்டுவாவில பகுதியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த வயோதிப பெண்ணை பயமுறுத்தி 50,000 ரூபாய் கப்பம் பெற முயற்சித்து இனந்தெரியாத நபர் ஒருவரின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்த குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விசாவளி போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு வந்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கிணிகத்தீனி கனில்வத்து தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் லயன் குடியிருப்பு ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட திடீர் தீயினால் 4 வீடுகள் சேதமடைந்ததில் 28 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பிரதேசவாசிகள் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக ஏனைய வீடுகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. எனினும் தீப்பரவல் காரணமாக 4 வீடுகளில் இருந்த தளபாடங்கள், அத்தியாவசிய ஆவணங்கள், ஆடைகள் உட்பட அனைத்தும் தீக்கிரையாகியுள்ளன.
நீர்க்கட்டண பட்டியலை வழங்கும் சந்தர்ப்பத்திலேயே அதற்கான கட்டணத்தை அறவிடும் புதிய முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னோடி திட்டத்தை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்தது. இந்த புதிய செயற்றிட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி அமுலுக்கு வரவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.